மகா உபத்திரவ காலத்தை பற்றி இப்போ 8வது பகுதி. இந்திய பாஸ்டர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துக்களா? கட்டட சபைக்கு போகிற அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பெற்றவர்களா? அப்போஸ்தலனாகிய யோவான் வழியாக பரிசுத்த ஆவியானவர் தந்துள்ள வெளிப்பாடு என்ன? மாம்சத்தில் வந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறவன் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் வழியாக பரிசுத்தாவியானவர் எச்சரித்துள்ளார். தேவன் மாம்சத்தில் வந்தார் என்று உண்மையிலேயே ஒருவன் அறிக்கையிட்டால் அவன் இயேசுவின் வசனங்களை மாத்திரம் பின்பற்றுவான். யோவான் 14:15, உபாகமம் 18:18-19. இப்போ இதுல இந்த வசனங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் 2 யோவான் 1:7-9 சொல்லியிருக்கிறான். இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். இப்போ இது சப்ஜெக்ட் பார்த்தா கொஞ்சம் கடினமா இருக்கு. சப்ஜெக்ட் பார்த்தா நமக்கு கடினமா இருக்கு. என்னடா பாஸ்டர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவா, அது எப்படி வசனம் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், இவ்வளோ நாளும் எப்படி இருந்தாங்களா? அவங்க தானே இருந்தாங்க, அவங்கள வச்சு தானே பெரிய காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஏசப்பா. கடைசி நாட்களில் கிருபை கிடையாது, கிருபையின் காலம் முடிஞ்சிருது, இறக்கத்தின் காலம் கீழ்ப்படியாமின் காலம் முடிஞ்சிருதுங்கிறது ரோமர் 11:30, 30, 31, 32 தெளிவாக இருக்கு. இப்போ கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு, கீழ்ப்படியாமின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா ரூலும் ஸ்ட்ரிக்டாக அப்ளை ஆகும். அப்போ இந்த ரூல் அப்ளை ஆகுது. இதுக்கு முன்னால் அதனால் அப்ளை ஆகலை. இதுக்கு முன்னால் அதுதான், ஆனால் அது கிருபையின் காலம். ரத்தத்துக்கும் நெருக்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் விக்கிரகத்துக்கும் விலகி இருக்கணும். அப்போ சிலர் 15:28-29 புறஜாதியாருக்கு ஒரு லகுவான ஒரு பாதையை, பரலோக பாதையை கொடுத்துருந்தார். இயேசுவுடைய வருகையின் காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த இவங்களுடைய புறஜாதியார் காலம் முடிஞ்சிருதும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ அந்த புறஜாதியர் காலம் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் கீழ்ப்படியாமல் அவர் கட்டி போட்டிருந்தாருங்கிற காலம் முடிஞ்சு போயிடுது. எல்லார் ரோமர் 11:32 அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு நமக்கு விளக்கியிருக்கிறாரு. எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். புறஜாதியரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சு போட்டார். ஆமாம், புறஜாதியரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சி போட்டார் அப்படிங்கிறான். ஆமாம், அது முந்தின வசனத்தில் ஒரு ரகசியம் சொல்கிறான். இப்போ இஸ்ரவேலரும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தோ பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார். நீ கீழ்ப்படியாமல் இருந்து பழையாற்பாட்டை பிரசங்கம் பண்ணிட்டு பழையாற்பாட்டை பின்பற்றி அந்திக்கிறது ஆவியோடு இருந்தாலும் உனக்கு பரலோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். 2000 வருஷம் கொடுக்க போகிறாரு. அதனால் அந்த இரக்கத்தை உனக்கு கொடுத்தனால அவனுக்கு ஒன்று வச்சு அவனுக்கு இரக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல தான் சொல்றான், எல்லார் மேலும், அதாவது யூதர்கள் மேல இரக்கத்தை திரும்பி வர வைக்கிறதுக்காக புறஜாதியார கீழ்ப்படியாமக்குள்ள கட்டி போட்டார், அடைத்து போட்டார்னு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். இந்த காலம் முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்றான். எச்சரிக்கையா இரு அப்படின்னு இருக்கான். 22வது நீயும் எச்சரிக்கையாரு அப்படிங்கிறான். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அப்படின்னு சொல்லிட்டு 25வது ஒரு சீக்கிரட்டை கொடுக்குறான். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். புறஜாதியாருக்கு ஒரு நிறைவு உண்டாகும்னு பவுல் சொல்லியிருக்கான். இயேசு அதை லூக்கா 21:24 சொல்லியிருக்கிறார். புறஜாதியர் காலம் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு இருக்கிறார். இப்போ அதுக்கு பிறகு வருது பிரச்சனை வருது. ஆமாம், லூக்கா 21:24 லூக்கா 21:24 ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. புறஜாதியரின் காலம், 2வது பாருங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரில் மிதிக்கப்படும். புறஜாதியார் காலம் முடிஞ்சு போயிடும்னு ஏசு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இப்போ அதை முடிஞ்சு போயிட்டு, முடிஞ்சு போன பிறகு இஸ்ரவேலருக்கு என்ன ரூல் உண்டோ அது புறஜாதியாருக்கும் அப்ளிகபிள், அது புறஜாதியருக்கு அப்ளிகபிள். அப்போ 1 யோவானில் அங்கே கொடுத்து அது வந்து யூத சபைக்கு எழுதப்பட்டு அங்கே அவங்க எல்லாம் பின்பற்றினாங்க. அந்த வசனம் 1 யோவான் 1:7 மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவனே சொல்லிட்டான். இது அவன் யூத சபைக்கு மூப்பன், யூத சபைக்கு மூப்பன். இந்த காலகட்டம் 2000 வருஷம் நமக்கு எப்படின்னா,
அவர் வந்து ஒரு ஒரு ஈஸியான மெத்தட் கொடுத்துருந்தார். அப்போது சிலர் 15, 28, 29 படி விக்கிரகத்துக்கும் வேசித்தனத்துக்கும் நெருக்குண்டு ரத்தத்துக்கும் நெருக்குண்டு சித்தத்துக்கு விலகி இருக்கணும், இவ்வளோதான். அவசியமான இவைகளை வேண்டி பாரமான வேரொண்டி உங்கள் மேலே சுமத்தா இருப்பது உங்களுக்கும் எங்களுக்கும் பரிசுத்தாவியினருக்கும் ஏற்றதாக கண்டதுன்னு போட்டு சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒர்க் ஆச்சுது. அந்த அது வந்து கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மத்தைய மார்க்குக்காக நான் அப்ளை பண்ணலை. அது முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு, யூதர்களுக்கு உள்ள இந்த வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான். அப்படின்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணுறவன், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல்னு சொல்லிட்டு சாமுவேலை பற்றி, ஏலியை பற்றி, நோவாவை பற்றி, ஒரு மொர்தேக்கையை பற்றி, எஸ்தரை பற்றி, அங்கே இருக்கிற அவ்வளோ கேரக்டர்ஸை பற்றி, ஏசேக்கியா பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்க, அவன் சொல்கிறான் இவங்க அந்தி கிறிஸ்துனே சொல்லிட்டான், அந்தி கிறிஸ்துனே சொல்லிட்டான். நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், ஒரு காலத்தில் அதை ஏசப்பா வந்து கண்டுக்கல, காணாமல் இருந்தார். இப்போ அப்படி இல்லை. உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலன் பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்களுக்கு கொடுக்குறோம். 1 யோவான் 1:9 இது அடுத்த பகுதி பார்ப்போம். அவனை வச்சு, யோவானை வச்சு தான் அந்த அந்திகிறிஸ்து ஆவியை பற்றி நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 1 யோவான் 4:1-3 இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை அவனே கொடுத்துருக்கான், அந்த ஆதாரங்களை பார்ப்போம். 1 யோவான் 4:1-3 மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாமல் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவையே அதிகம் அறிக்கை பண்ணுகிற சபைகள் அந்த கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சபைகள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் வழியாக ஆவியானவர் மீண்டும் நமக்கு எச்சரிக்கிறார். இவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறான். 1 யோவான் 4:1-3 இந்த வசனங்களை குயிக்காக நம்ம பார்ப்போம். 1 யோவான் 4:1-3 சொல்கிறான், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவனால் வந்தான ஆவி எப்படியா? தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்போ இயேசுவை மாம்சத்தில் வந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டை பிரசங்கம் பண்ணுறது, கதைகளை பிரசங்கம் பண்ணுறது, அவ்வளவுமே அந்தி கிறிஸ்து ஆவி அப்படின்னு அப்போஸ்தலனாகிய யோவான் வழியாக நமக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. இதை ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம், விடுறவங்க விடலாம். இதுதான் வசனம். அடுத்தது, குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். இயேசுவின் சுவிசேஷ புத்தக கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் இயேசுவை மறுதளிக்கிறான், இவனே அந்தி கிறிஸ்து. யோவான் 14:15-24 நம்ம பார்க்குறோம். அதை மீறுறவன் இயேசுவுக்கு எதிரி. 1 யோவான் 2:2 இந்த வசனங்களை நமக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனங்களை பார்ப்போம். 1 யோவான் 2:3 பார்ப்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனை, இயேசுடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்கள் ஆனால், அப்போ இயேசுவை அறிஞ்சிருக்கிறோங்கிறவன் இயேசுடைய கற்பனைகளை கை கொண்டுவன். யோவான் 8:55 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன், அவர் சொன்னதை பின்பற்றிருக்கிறேன். அறிந்திருக்கிறேன்னா அவருடைய வசனத்தை பின்பற்றிருக்கிறேன் அர்த்தம். இது அப்படியே யோவான் கன்ஃபார்ம் பண்ணுறான். அடுத்த வசனம் சொல்கிறான், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அப்போ இந்த பொய்யன் யாரு? இவன் தான் அந்தி கிறிஸ்து. இயேசுடைய கற்பனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பழைய ஏற்பாடை போதிக்கிறவன் இயேசுடைய கற்பனைகள் அவர் இதில் இருக்கிற. யோவான் 14:15, நீங்கள் என்ன அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். விளக்கம் கொடுக்குறார் 23 வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். 24, எண்ணில் அன்பாக இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். கிளீனாக நச்சு நச்சுன்னு அடிச்சிருக்கிறார். யோவான் 8:44, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிட்டார் சொல்றார். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு, எனக்கு இயேசுவை தெரியும், நான் இயேசுவோட பிள்ளை தான், நீ எப்படி நான் இயேசுவோட பிள்ளை இல்லைன்னு சொல்ற? அப்படியா, நீ இயேசுவோட பிள்ளையா? இப்படி எப்படி சங்கீத நீதிமொழியில் மட்டும் படிச்சுட்டு இருக்க? அதை எப்படி ஏசா எரேமியா ஆதியாம் யாத்திராம எண்ணாமத்திலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வாக்குத்த வசனங்கள் எண்ணாமத்திலிருந்து எப்படியா வந்தது? எங்க யாரையா கொடுக்க சொன்ன உனக்கு?
அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் இயேசுவுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் பழையற்பாட்டை போதிக்கிறவன், பழையற்பாட்டை பின்பற்றுகிறவன் பொய்யன். அவனுக்குள் சத்தியம் இல்லை. இவன் தான் அந்திகிறிஸ்து, இவன் தான் அந்திகிறிஸ்து. எதா ரெண்டு யோவான் 1:7 பார்த்தோம், இவன் தான் வஞ்சகனோ அந்திகிறிஸ்து. அதனால தான் கேட்ட எல்லா பாஸ்டர்களும் அந்திகிறிஸ்துவா? ஏன்னா பாஸ்டர்கள்னாலே பொதுவாக வந்து பழையற்பாடு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. தசம பாக்கம் கிடையாதுன்னு சொன்னால் அடிக்கவே போகிறாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு கேள்விப்பட்டேன். நான் இங்கே சென்னையில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த சபை விசுவாசி நம்ம சகோதரர் ஒருத்தர் சந்தித்தாராம். அப்போது என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களாம். தென் நல்லா தெரியுமே அண்ணாரு, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, எங்கள் சர்ச்சில் கூட வந்து பேசியிருக்கிறாரு. இப்போ என்னென்னா, எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாராம். இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு அவர் வந்து உமா சங்கர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. அதாவது அந்திகிறிஸ்துன்னு சொல்ல போறாருன்னு அந்திகிறிஸ்து ஆவி அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு சொன்னதுன்னா அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டாங்க. க்ளோஸ்ட். அவன் யாரும் அப்புறம் என்கொயரியே பண்ணலை. இப்படி ஓப்பனாக போய் சொல்றாங்க, நான் இயேசுவை பற்றி மட்டும் தான் பிரசங்கம் பண்ணுறேன், கடவுளே இல்லைன்னு சொல்லி அவங்க அவங்க சபை விசுவாசிகளுக்கு சொல்லி ஆவியானவர் என் மூலம் கொடுக்குற வசனங்களை கேட்க விடாதபடி அவங்க காதை செவிடாக்கியிருக்கிறாங்க. கர்த்தரேசு அவங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். இப்போது 2 யோவான் 1:7 பார்த்தோம், இவங்க தான் அந்தி கிறிஸ்துங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அவருடைய கற்பனையில் கை கொள்ளனா அவன் பொய்யன்ட்டார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியுள்ள 3 நிருபங்களில் 1 வசனம் கூட பழையற்பாட்டு வசனம் கிடையாது. இவன் எழுதின வெளிப்படுத்தின விஷயத்திலையும் பழையற்பாடு குறித்து அல்லது தானியல் குறித்து எந்த வசனமும் கிடையாது. இவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அவருக்கு அன்பான சீஷன். இவன் யூதன். யோவான் 14:15-26 வசனங்களை எழுதினவன் இவன் தான். அதில் தான் இயேசுவோட வாயிலிருந்து வந்த வசனம் மட்டும் தான் வேதம்னு இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு யோவான் 8:31-32 வசனத்தை எழுதினவன் இவன் தான். தான் எழுதிய வசனங்களை இவன் முழுமையாக பின்பற்றினது இவனுடைய நிருபங்களில் காணப்படுது. பழையற்பாட்டில் பின்பற்றலை. மத்தேயு 11:11 இயேசுவோட கட்டளைக்கும் யோவான் 14:15 கம்ப்ளீட்டாக அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்தில் வந்த இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணான். இதுக்கு முன்னால் இந்த மிச்சம் சொச்சம் ஏதாவது வசனங்கள் இருந்ததுன்னா 1 யோவானில் இருக்கிற அந்த 3 வசனம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். பிள்ளைகளே, 1 யோவான் 2:18, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். எப்போ 1900 வருஷத்துக்கு முன்னால இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன் இல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனை மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். குமாரனை அறிக்கிறவன் யாரு? மத்தேயு மார்க் லூக்காவன சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்றவன் தான் குமாரனை அறிக்கையிடுறவன். அவன் அந்தி கிறிஸ்து ஆவி இல்லை. பாக்கி எல்லாரையும் பிடிச்சிருக்கிறது இந்த பழையற்பாடை பிரசங்கம் பண்றவங்களை பிடிச்சிருக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவன் தான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். இவன் இது அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்தில் வந்த இயேசுவை மாத்திரம்தான் அறிக்கை. அவன் பழையற்பாட்டு கிறிஸ்துவை எங்கேயும் அறிக்கை பண்ணலை, பிரசங்கம் பண்ணலை. இதில் 2 வசனங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:2, கொலோசியர் 4:1-27 இந்த வசனங்கள்லாம் நமக்கு தலபாடமாக தெரியணும், முக்கியமான வசனங்கள். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை பேய் வஞ்சிக்க முடியாது. இதை நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். இயேசுவோடைய ஆவி. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். பழையற்பாட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறவன், மாம்சத்தில் வராத சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறவன் அந்த கிறிஸ்துவ ஆவி. அவன் அவ்வளோ வெறும் இன்னைக்கு யாரெல்லாம் பழையற்பாட்டிலிருந்து வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து, மாதாந்திர வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவ்வளோ அந்தி கிறிஸ்துவ ஆவி. இந்த வசனத்தின்படி நான் சொல்லலை. கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படி சொல்லிட்டு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவராக நிறுத்தும்படிக்கு அவரையே, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நாங்கள் பழைய ஏற்பாட்டு தேவனை அறிக்கையில், பழைய ஏற்பாடு உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணாத தேவனை நாங்கள் அறிக்கை பண்ணலை, உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுற இயேசுவை தான் நாங்கள் அறிக்கை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கான். உண்மையான இயேசுவுக்கு ஊழியக்காரனுடைய இருதயம் அவனுடைய வழிகள் இப்படித்தான் இருக்கும்.
இப்போ அந்தி கிறிஸ்து யார், பவுல் என்ன சொல்லியிருக்கான், நமக்கு என்ன எப்படி சொல்லி கொடுத்துருக்குறான், அந்தி கிறிஸ்து இஸ் ஈக்வல் டு எதிர்த்து நிற்கிறவன். 2 தெசலோனிக்கேயர் 2:4-5 அந்தி கிறிஸ்துனாலே எதிர்த்து நிற்கிறவன். இப்போ இந்த எதிர்த்து நிற்கிற ஆவி இவங்களுக்குள்ள இருக்குதா, அடுத்த அனலைஸ் நம்ம பண்ணணும். 2 தெசலோனிக்கேயர் 2:4 அந்தி கிறிஸ்துனா எதிர்த்து நிற்கிறவன் சொல்ற அப்போஸ் நாகிய பவுல் அந்தி கிறிஸ்துவை விளக்குறான். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்ன படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது என்னவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான். இந்த ஆலயம் ஆலயன்னு ஆலயம்னு நினைச்சிடாதீங்க, நம்ம இருதயத்தில் உட்கார்ந்துருப்பான், நான் தான் ரெவரெண்டு, நான் தான் பிஷப், நான் தான் பாஸ்டர், நான் சொல்றது எதுதான், அதுதான் வேதம்னு சொல்றாங்களா, தசம பாகம் கொடுக்குன்னா அது அதுதான் வேதம், அது இல்லைன்னு சொல்றவன் அந்தி கிறிஸ்துன்னு போய் சொல்றாங்களா, இவங்களை பத்தி தான். அவன் இயேசுடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனாகி தேவன் என்னப்படுவது எதுவோ, வசனம் இயேசுடைய வசனம், ஆராதிக்கப்படுவது எதுவோ, இயேசு இயேசுடைய வசனம், அவன் எல்லாத்துக்கும் மேலாக தன்னை உயர்த்துவான். பேர் வச்சுப்பாங்க, ரெவரெண்ட், இயேசுடைய நாமம் ரெவரெண்ட், மோஸ்ட் ரெவரெண்ட், இயேசுடைய நாமம், அதெல்லாம் வச்சுப்பாங்க, வச்சுப்பாங்க, ரபி போதகர்னு வச்சுப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஆவி அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் வச்சு நமக்கு விளக்குறாரு. நம்ம நினச்சிக்கிட்டோம் ஒரு தேவாலயம் கட்டுவாங்க, அதில் வந்து அந்தி கிறிஸ்து உட்காருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், தேவாலயம்லாம் ஒருத்தர் யாரும் கட்ட போகிறதில்லை. இப்போ அந்த அந்தி கிறிஸ்து ஆவி உள்ளவங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி, இப்போமே ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பார்ப்போமே. இவர்கள் ஒருபோதும் இயேசுடைய 4 சுவிசேஷ புத்தக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அதாவது இயேசு தமது ஊழியக்காரர்களுக்கு கட்டளை இட்டுல மத்தேயு 28:20 கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் இயேசுவின் வசனங்களை தப்பு தப்பாக காண்பித்து அவருக்கு விரோதமாக சாட்சி சொல்வாங்க, அவருக்கு விரோதமாக இருப்பாங்க. அந்தி கிறிஸ்துகள் இவர்கள் பால் குடிக்கிற அத்தனை விசுவாசிகளும் இவங்கள்ட்ட ஏமாறுவாங்க அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம். மத்தேயு 28:20 தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வசனம். மத்தேயு 28:20 நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் யார் ஒரிஜினல் ஊழியக்காரன், யார் கள்ள ஊழியக்காரன் கண்டுபிடிச்சிடலாம். ஏசப்பா கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படி உபதேசம் பண்ணால் இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமே. இயேசுவோட கட்டளைகள் எங்கே இருக்கு, யோவான் 14 நீங்கள் படிச்சிங்க, 25-26 நான் உங்களுடனே இருக்கும்போது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 26 சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே வந்து நான் சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், எல்லாத்தையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். இதுதான் இயேசுவுடைய வசனம். அப்போ இந்த வசனத்துக்கு இவங்க எல்லாரும் எதிர்த்து நிற்பாங்க. ஸோ அந்தி கிறிஸ்து ஆவியை கண்டுபிடிக்கிறது ஈஸி, அவங்க இயேசுவுக்கு இந்த வசனம் இயேசுடைய இந்த மத்தேயு 28:20 வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பழைய ஏற்பாடு போய் ரொம்ப ஹாயாக பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் தான் பணம் இருக்குது. கள்ள ஊழியக்காரங்க இயேசுவுடைய சபையை ஏமாற்றுறதுக்கு, அவருடைய பிள்ளைகளை ஏமாற்றுறதுக்கு பயன்படுத்துகிற இயேசுடைய வசனங்களை கொஞ்சம் குயிக்க போகிறோம், நிறைய இருக்குது, ஒரு சாம்பிளை பார்க்க போகிறோம். இவங்க உபயோகப்படுத்துகிற ஃபஸ்ட் வசனம் மத்தேயு 7:21-24. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் வியாதியை குணப்படுத்துறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு இயேசப்பாவே சொல்லியிருக்காரு, அதனால் யாராவது வியாதியை குணப்படுத்தாதீங்க, வியாதியை குணப்படுத்துகிறவன் அந்தி கிறிஸ்து ஆவி, அவனை நீங்கள் நம்பாதீங்க, அவன் பக்கம் போகாதீங்க, நம்ம வியாதியை குணப்படுத்தக்கூடாது. எதை வச்சு சொல்லுவாங்க, மத்தேயு 7:21-24. ஆனால் இவனுக்கு கள்ளனுங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 23 வசனத்தில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஐ நெவர் நியூ யூ, டிபார்ட் ஃப்ரம் மீ யூ ஒர்க்கர்ஸ் ஆஃப் லாலெஸ்னஸ். இதில் நீங்கள்லாம் பிசாசுக்கு மகன்கன்னு அவர் சொல்லியிருக்காரு, அவங்களெல்லாம் சொல்லியிருக்கிற தவிர இயேசுடைய நாமத்தில் பேய் ஓட்டுறவன சொல்லலை. இதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மத்தேயு 7:21-24 யாரை பற்றி சொல்லியிருக்காருன்னா, 15 வசனத்தில் அவர் துவங்குறார். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு துவங்கியிருக்காரு. அவங்கள பற்றி சொல்கிறாரு, பிசாசின் ஊழியக்காரங்களை பற்றி. அவன் பொய் சொல்லுவான், அவன் பொய் சொல்லி ஏமாத்துவான். இதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து யாருமே வியாதியை குணப்படுத்தக்கூடாது, வியாதியை குணப்படுத்தினா நீங்கள் பரலோகம் போகமாட்டேங்க அப்படின்னு இந்த வசனம் பாதியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. பரலோகத்தில் இருக்கிறேன், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாதுகளை துரத்தினோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டிட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்குன்ட்டாரு. சொல்லிட்டு 7:15 இதெல்லாம் தோங்கும் போதே சொல்லிட்டாரு, கள்ள தீர்க்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த மொத்தத்தையும் அவர் கள்ள தீர்க்க தரிசிகளை பத்தி சொல்லியிருக்காரு. அவன் சொல்லுவான், நான் உமது நாமத்துல தீர்க்க தரிசனம் என்ன சொன்னா, கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னான், உமது நாமத்துல நாங்கள் அற்புதம் செஞ்சோம், பொய் அற்புதம் செஞ்சான், உண்மையான அற்புதம் இல்ல பொய் அற்புதம் செஞ்சான். அவன் கிளைம் பண்றான் அற்புதம் செஞ்சனும் பொய் அடிக்கிறான், அவன் அடிக்கிறதே பொய், அவன் அடிக்கிறதே பொய். அதான் அழகா சொல்லிட்டாரு, உங்களை ஒரு காலம் என்ன அறியல, என்னை விட்டு அகன்று போங்கள். இப்போ ஒரு காலம் அறியலன்னு அர்த்தம் தெரியுமா? யாரு அறிஞ்சிருக்கிறாரு? நமக்கு ஏற்கனவே அந்த வசனம் பார்த்தோம், லூக்கா 10:19 அவர் சொல்றாரு, அவங்கள சொல்றாங்க, ஆண்டவரே உமது நாமத்துல பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொன்னவன அவர் சொல்றாரு 20:10-20, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ உண்மையிலே ஒருத்தன் இயேசுவின் நாமத்தில் பேய் ஓட்டினானா, அவனை பரலோகத்துக்கு தெரியும், தூதர்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், ஏன்னா அவன் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஜீவ புத்தகத்தில். அவனை போய் எப்படி இயேசப்பா ஒரு காலம் உன்னை அறியலன்னு சொல்லுவார்? அங்கே அப்படி சொல்லிட்டு இங்கே உன்னை ஒரு காலம் அறியலன்னு சொல்லுவாரா அவருடைய பேய் ஓட்டுறவனை? இன்னொரு இடத்துல உங்களுக்கு தெரியும், மார்க்கு 9:39 38, 39, 40 அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணுறான், ரோட்டில் அவருடைய சீஷன் அல்லாத ஒருத்தன் அவன் வந்து பேய் ஓட்டிகிட்டு இருக்கான்னா வியாதி குணப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் யோவான் சொல்கிறான், ஆண்டவரே உமது நாமத்தில் ஒரு கேரா பிளாட்ஃபார்ம் பேய் ஓட்டுக்கிட்டு இருக்கதை நான் பார்த்தேன், அவன் நம்ம பின்பற்றாதனால அவனை நான் தடுத்தோம் அப்படிங்கிற. ஏசப்பா சொல்கிறாரு, அவனை தடுக்காத அப்படிங்கிறார், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், எனக்கு விரோதியாகிறார், நமக்கு விரோதியாகிறவன் நமது பட்சத்தில் இருக்கிறார். அப்போ இயேசுவின் நாமத்தில் உண்மையிலே பேய் ஓட்டுறவன் வியாதி குணப்படுத்துறவன் இயேசுவோட கையாளு அவனை எனக்கு தெரியலன்னு எப்படி சொல்லுவார்? அப்போ இந்த மத்தேயு 7:21-24 அது 15 ஆரம்பிக்கு, அது வந்து கள்ள தீர்க்க தரிசிகள்னு இயேசப்பா தெளிவாக கொடுத்துருக்கிறார். கள்ள தீர்க்க தரிசிகள் இந்த வசனத்தை பயன்படுத்தி அவங்க சொல்லுவாங்க, இந்த சீஷர்கள்னு சொல்கிறாங்க, இந்த ஆளுகை வியாதி குணப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க, எச்சரிக்காருங்க, இவன் எவனும் பரலோகம் போக மாட்டான், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், பரலோகம் போயிடலாம், பேய் ஓட்டக்கூடாது, வியாதி குணப்படுத்தக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்காரு பேய் இப்போ நரகம் போயிடுவான்னு, உன்னை எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவாருன்னு. அவர் தெரியலன்னு சொன்னது இந்த கள்ளப்பயலுக பொய் அற்புதம் பண்ணுறவன், பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி துட்டு வாங்கி பிசாசுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறவனை அவனை சொல்லியிருக்கிறார். இதை வச்சு பாஸ்டர்கள் ஏமாத்துறாங்க, உலகம் முழுக்க ஏமாத்துறாங்க, இது ஏமாறுறாங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற தான் செய்வாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க பாப்புலராக ஏமாத்துறது, எல்லாரையும் ஏமாத்துறது, பைபிள் படிக்கலைங்கிறதுனால அறிவில்லாமல் ஜனங்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஈஸியாக மத்தேயு 23:23 காமிச்சு இந்த வசனத்தில் இயேசு இதையும் செய்ய வேண்டும் அதையும் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி தசம பாகத்தை உண்டுன்னு சொல்லிட்டாருன்னு பக்கா ஓப்பன் பொய் அடிக்கிறாங்க. மத்தேயு 23, இப்போ இந்த மத்தேயு 23:23 நமக்கு தரப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டால், அதில் நியாயப்பிரமாணம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு தரப்பட்டதா? இங்கே இருக்குது, யாருக்கு சொன்னாருங்கிறது ஓப்பனிங் வசனத்திலே இருக்குது. இந்த அதிகாரத்தில் 8 மாயக்காரரே வேதபாரகரே பரிசரே உங்களுக்கு ஐயோன்னு இருக்கிறார். அப்போ இந்த வசனம் நமக்கு உண்டுன்னு சொல்கிறவன் பூரா பாஸ்டர்கள் அவ்வளோ தங்களுக்கு ஐயோன்னு வர வச்சுக்கிறாங்க. இந்த ஐயோங்கிற 8 தங்களுக்கு உண்டுன்னு ஒத்துக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த வசனத்தை தான் உண்டுங்கிறாங்க. பாதியை எடுத்துக்கிட்டு, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாம்பிலும் வெந்தயத்திலும் கீரை சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்துகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இந்த கடைசி பகுதியை வச்சுட்டு இந்த கள்ளனுங்க அட்டிக்கிறானுங்க, ஓங்கி அடிக்கிறானுங்க, தசம பாகத்தை இயேசு உண்டுன்னு சொல்லிட்டாருங்க. அது யாருக்கு சொல்லியிருக்காரு? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிறார். இப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு உண்டா அப்படின்னு கேட்டால்,
ரோமர் 9:4 இந்த மாதிரி ஆளுகளுக்காக பவுலை வச்சு தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவர்களே. முற்பிதாக்களும் அவர்களுடைய தான். அடுத்தது அஞ்சு சொல்லிட்டான், முற்பிதாக்களும் அவர்களுடையவர்களே. நியாயப்பிரமாணம் நமக்கு கிடையாது. நம்ம கணக்கு என்னன்னு பவுல் மறுபடியும் சொல்கிறான், எபேசியர் நிறுவனத்தில் சொல்கிறான். எபேசியர் நிறுவனத்தில் 2:12 சொல்கிறான், எப்பா நீ யாருன்னா, 11 ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ நாட்டவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதான் நம்ம நிலை, இதான் நம்ம நிலை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணுற போது நம்ம நிலை இதுதான். அப்போஸ்தலர் 10:44 நல்லா குறிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 10:44 தான் முத முறையாக கிறிஸ்தவ சபை, புறஜாதி சபை உருவாச்சு. அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் யூதர்கள். இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னு அவன் சொல்கிறான், ரோமர் 15:8 ரோமர் 15:8 சொல்கிறான், மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும் படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும். இயேசு யாருக்கு ஊழியக்காரர் ஆனாருங்க? அவர் யார்கிட்ட பேசினார்? பவுல் சொல்கிறான், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு தான் ஊழியக்காரர், நமக்கு அல்ல. இயேசு நமக்கு ஊழியம் பண்ண வரல. மத்தேயு மார்க்கு லூக்கா அவன் புல் முழுக்க இயேசு புறஜாதியாகிய நமக்கு ஊழியம் பண்ணலை, நமக்கு ஊழியம் பண்ணலை. மத்தேயு 15:26 ஒரு கிரேக்க கானான பெண்ணுகிட்ட சொல்கிறாரு, மத்தேயு 15:26 ஒரு கிரேக்க கானான பெண்ணுகிட்ட சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டுகளுக்கு போடுவது நல்லதல்லன்ட்டார். நம்ம நிலை இதுதான். ஒரு கிரேக்க கானானிய பொண்ணுக்கு இதுதான் நிலைமை. ஆமாம், இதுதான் நிலைமை. ஆமாம், 24 சொல்கிறாரு, நான் பண்ண மாட்டேன், அவளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், காணாமற் போன ஆடுகளை இஸ்ரேவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று. மற்றபடி அல்ல, நான் இந்த பொண்ணுக்கு நான் வியாதி குணப்படுத்த மாட்டேன், நான் காணாமல் போன இஸ்ரேவேலர்கிட்ட தான் நான் வந்திருக்கேன், இவங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னார், பண்ண மாட்டேன்னார். இதுக்கு அர்த்தம் என்னங்கிறதுங்க அவங்களுக்கு தெரியாது. மற்ற 10:7-5:6 என்ன சொல்கிறாரு, அவர் அவருடைய சீஷர்களை அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீங்கள் போங்க. எங்கே போகிறாருங்கிறாரு, புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன இஸ்ரவேல் ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்க, புறஜாதிக்கிட்ட போகாதுங்கிறார். என்ன அர்த்தம்? இயேசு புறஜாதிகளுக்கு ஊழியம் பண்ண வரல. உபாகமம் 18:19 படிச்சுக்கோங்க, அவருக்கு புறஜாதிகளுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு இயேசு வரவில்லை. ஆனால் புறஜாதிகள் நம்பிக்கையாக இருப்பாங்க, அவர் புறஜாதிகளுக்கு ஊழியம் பண்ண வரல. அப்போ இந்த மத்தேயு 23:23 அவர் யாருக்கு கொடுத்தாருன்னா, அவர் யாருக்கு ஊழியம் வந்தார் பண்ண வந்தார், விருத்த சேதனம் உள்ளவங்களுக்கு ஊழியம் பண்ண வந்தார், அவங்களுக்கு சொன்னார். இப்போ என்ன ஒரு 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 முக்கியமானதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க, இந்த மத்தேயு 23:23 இயேசப்பா எங்கேருந்து பேசினாருன்னு கேளுங்க. இந்த மத்தேயு 23:23 வசனத்தை இயேசு எங்கேருந்து பேசினாருன்னு கேளுங்க, முழிப்பான். தேவாலயத்துக்குள்ளேருந்து பேசினார் இயேசு. இயேசு இந்த மத்தேயு 23:23 எங்கே வச்சு பேசினாருன்னு கேளுங்க, என் பேபான் முழிப்பான். தேவாலயத்துக்கு உள்ளே வச்சு பேசினார். இதை வந்து மற்ற 24:1 நீங்கள் பார்க்கலாம். இவர் பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்புறார். 24:1 பார்த்துடலாமே, மற்ற 24:1 அவர் தேவாலயத்தை விட்டு கிளம்புறார். அது வரைக்கும் தேவாலயத்துலேருந்து பேசுகிறார். ஆமாம், இதுக்கு முந்தின வசனம் எங்கள் தேவாலயத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறது வசனம், மற்ற 21:23 அவர் தேவாலயத்துக்குள்ளேருந்து தான் பேசிகிட்டு இருக்கார். இப்போ 23 முடிச்சுட்டு 24:1 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் அங்கேருந்தான் அங்கே தான் பேசி முடிக்கார். 23 கடைசி வசனம் பேசி முடிச்சுட்டு, உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு வரலாறு ராஜ்யம் கிடையாதுன்னு அவங்களை திட்டி வெளியில் வந்துட்டு வர்றாரு. தேவாலயத்தை விட்டு அங்கே தான் கிளம்புறாரு. அப்போ இந்த மத்தேயு 23:23 அவர் பேசுனது எங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள. சரி, இப்போ எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே ஒரு புறஜாதியன் போக முடியுமான்னு கேட்டு பாருங்க இவங்ககிட்ட. எருசலேம் தேவாலயத்துக்குள்ள அது இயேசு இருந்த பிறகோ, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகோ எப்போனாலும் தேவாலயத்துக்குள்ளே ஒரு புறஜாதியன் போக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஆளுகளை கேளுங்க பார்க்கலாம், இயேசப்பா
தேவாலயத்துக்குள்ள வச்சு யாருக்கு சொல்லியிருக்காரு? யூதர்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு புறஜாதியார், உங்களை போல என்ன போல ஆளு, ஒரு புறஜாதியார் தேவாலயத்துக்குள்ள போக முடியுமா? போக முடியுமா கேட்டு பாருங்க. உங்களை ஏமாத்துற ஆளுங்க எவ்வளவு திருடனுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்க. அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தில் இது கிபி 57, இயேசு 30 பரமேறினார். இயேசு பரமேறி போன பிறகு 27 ஆண்டுகள் கழித்து நடக்கிற ஒரு நிகழ்வு எருசலேம் தேவாலயத்தில் நடக்கு. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 21:27, அந்த 7 நாட்கள், இது பவுலை பற்றி, அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன் தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த பரிசுத்த தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். துரோப்பியுங்கிற ஆளை இவன் தேவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தான்னு நினைச்சிட்டாங்க. தீட்டு என்ன நடந்ததுன்னு பாருங்க. எபேசியனாகிய துரோப்பியு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கம் போட்டது, யூதர்களுக்குள்ள கலக்கம் ஆயிட்டு. ஜனங்கள் அப்படின்னா யூத ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது, தீட்டாயிட்டாங்க. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் செருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறது என்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்து ஓடினான். சேனாதிபதியும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலியில கட்டும்படி சொல்லி இவன் யார் என்று என்ன செய்தான்னு விசாரித்தான். இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், எருசலேம் தேவாலயத்தில் ஒரு புறஜாதியை கூட்டு போறன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல கொல்ல போயிட்டாங்க. இந்த 21வது அதிகாரத்தில் இவன் பிடிபட்டவன் தான். இதுக்கு பிறகு இரத்த சாட்சியா மறிக்கிற வரைக்கும் அப்போஸ்தலன் பவுல் சிறையில் தான் இருந்தான். 59 கிட்டத்தட்ட 67-68 வரைக்கும், அத்தனை வருஷம் இந்த இங்கே தான் பிடிபட்டான். இவன் தான் பிடிச்சாங்க, தேவாலயத்தில் தான் பிடிச்சாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? ஒரு புறஜாதியான இவன் தேவாலயத்துக்குள்ள கூட்டு போயிட்டான். இப்போ தேவாலயங்கிறது, எருசலேம் தேவாலயங்கிறது புறஜாதியாகி நம்ம உள்ளே போனால் நம்மளை கொன்னே போடுவாங்கன்னு இருக்கு. தீட்டு கொண்டு போடுவாங்க, பக்கத்தில் வந்தாலே கொண்டு போடுவாங்க, தேவாலயம் பக்கத்தில் வந்தாலே கொண்டு போடுவாங்க. இதான் நிலைமை. இந்த சத்தியத்தை பூரம் மறைச்சிக்கிட்டு இயேசு தேவாலயத்துக்குள்ள அந்த வசனத்தை சொல்லியிருக்காரு, அது நமக்கும் உண்டுன்னு பொய் அடித்தாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட வில்லன்களாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ மத்தேயு 23:23 வச்சு நமக்கு புறஜாதியாருக்கு தசம பாகம் உண்டு இயேசுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றவன் இவன் மகா பெரிய எத்தன்னு சொன்னா, வசனத்தின்படி, நான் தனி நபர்களை பத்தி பேசல, எவன் சொன்னாலும் அவன் மகா பெரிய எத்தன்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்த இவங்களுடைய உச்சக்கட்ட கள்ளபோதகம் என்னன்னா, விசுவாசிகள் வியாதியஸ்தர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது, அது முழுசா ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட பாஸ்டர்களுடைய வேலை, விசுவாசிகள் அதை பண்ணக்கூடாது. அதை மீறினா அவங்களுக்கு என்ன வியாதி வருதோ அதுதான் உங்களுக்கு வரும். கைகளை வைத்து வியாதிகளை குணப்படுத்துவது இயேசுவின் விசுவாசியின் அடையாளம். Mark 16:17-19. இதனை மறுதளிக்கிறவர்கள் இயேசுவுக்கு ஊழியக்காரர் அல்ல. இது இப்ப நமக்கு கிடைக்கிற டிசானிங். Mark 16:17-18 என்ன சொல்றோம்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசப்பா சொல்லியிருக்காரு இது விசுவாசிக்குள்ள அடையாளம். நம்ம பார்த்தோம் Mark 9:38-39 இயேசுவால அழைக்கப்படாத, அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு ஆளு அவன் இயேசுவின் நாமத்துல பேய் ஓட்டிக்கிட்டு இருந்தான். கைகளை வச்சுதான் பேய் ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். பேய் என்ன ஓட்டுறான், வியாதி குணப்படுத்திக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். இயேசப்பா அவனையே தடை பண்ணாதன் இருக்காரு. இது விசுவாசிகளுக்களுக்கு அடையாளம். அப்போ இந்த பாஸ்டர்கள் யாருக்கு ஊழியக்காரர்கள்? நீங்க கை வச்சு
வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, அதுவும் அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இவங்க யாருக்கு ஊழியக்காரங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக ரொம்ப வருத்தமாக இருக்கு. சிபிஎம் சபை ரொம்ப பரிசுத்தவன்கள சபைங்கிற ஏமாந்துட்டு இருக்காங்க. வஞ்சனைன்னு உச்சக்கட்டத்தில் இருக்கவங்க அவங்க தான், கள்ளத்தனத்தின் வஞ்சத்தனத்தில் உச்சத்தில் இருக்காங்க. ஐயோ பாவம், இந்த சபை விசுவாசிகள் எந்த காரணம் கொண்டும் யாருக்கும் கை வச்சு ஜெபம் பண்ணிடக்கூடாது. விசுவாசிகள் வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணிடக்கூடாது. வேணா போய் ட்ராச் கொடுத்துட்டு எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. இவங்க வெள்ளைச்சல்ல வெள்ளைச்சட்டு கட்டிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வியாதியை குணப்படுத்த போகும்போது இவங்களும் அங்கே வந்து நிற்பாங்க. வந்தவர் ட்ராக்ட் கொடுத்துட்டு எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. அவங்க வார்த்தை அவங்க சுவிசேஷம் தான், இயேசுலாம் வாயில் வராது அவங்களுக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு என்னென்னா, எந்த காரணம் கொண்டோ விசுவாசிகள் வியாதிகளுக்கு மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணிடக்கூடாது. இது இல்லை இருக்கா இல்லாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். ஆனால் அவன் வந்து அந்த சர்ச் இயேசுவோட சபைன்னு ஏமாந்துக்கிட்டு இருக்கான். அந்த சர்ச் பாஸ்டர்ஸ் வாயில் இயேசுங்கிற நாமமே வராது. ஆண்டவர் கர்த்தர் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்க வாயில் வராது. பழைய ஏற்பாடு மட்டும்தான் போதனம் பண்ணுறாங்க. நான் அங்கே பரிசுத்தவான்கள் சியோனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வயத்தறிச்சலாக இருக்குது. இப்போ எல்லா அசம்பிளி ஆஃப் காட் அதுதான் எல்லா சர்ச்சிலையும் கொடுக்கறது. இதுக்கு ஒரு ஒரு வசனம் எடுத்துட்டாங்க, ஒருவன் மேலும் கை வைக்க, சீக்கிரமாக கையை வைக்காத. ஏன் அவன் சொல்லியிருக்கான்? பவுல் தீமோத்தேயிட்ட எல்லார் மேலும் ஒருவன் மேலும் சீக்கிரம் கை வைக்காத. ஏன் சொன்னால் கை வச்சா இவனுக்குள்ள அபிஷேகம் அங்கே போயிடும். ஆமாம், ஒன்று தீமோத்தேயு 4:14 சொல்கிறான், கைகளை வச்சதுனால உனக்கு கிடைச்ச அபிஷேகத்தை குறித்து எச்சரிக்கையாரு, கவனமாரு அப்படிங்கிறான். இப்போ நான் கை வச்சு அபிஷேகத்தை கொடுக்கலாம், கொடுத்துருக்காரு ஏசப்பா, கொடுத்துருக்காரு அபிஷேகத்தை கொடுக்கலாம். Romans 1:9-10 உங்களுக்கு சில வரங்களையாவது கொடுக்க வந்திருக்கல, கொடுக்கலாம். இயேசுவுடைய மகன் அடுத்தவங்களுக்கு அபிஷேகத்தை வரங்களை கொடுக்கலாம், வசனம் இருக்குது. கைகளை வச்சா இங்கேருந்து அந்த வல்லம் அங்கே போயிடும், அவனுக்கு போயிடும். நீ எல்லாருக்கும் வல்லமைகளை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கான். அதை பயன்படுத்திட்டு இயேசுவோட வசனத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அந்தி கிறிஸ்து ஆவி, பிசாசுடைய ஆவி. இந்த சபைகளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் கிடையாது. வஞ்சிக்கப்பட்ட சபைகள் இவங்கெல்லாம். இப்போ இந்த மகா உபத்திரவ காலத்தில் இவங்க எல்லாரும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. இந்த சர்ச் பாஸ்டர்களுக்கும் தெரியாது, இந்த சர்ச் விசுவாசிகளுக்கும். நான் வந்து எல்லா பெந்தேகோசை சபையை பற்றி சொல்கிறேன், இவங்களுக்கு தெரியாது இயேசுன்னா யாருன்னு தெரியாது. மத்தேயு மார்க் லூக்கா எவனா படிக்காதவங்க, ரொம்ப பாவமாக இருக்கு. அந்த வசனத்தை ஒரு 4 படித்தா அவங்கள்ட்ட இருக்கிற கட்டுகள் உடஞ்சிரும். படிக்க மாட்டேங்கானுங்க, படிங்கன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கானுங்க எவனும். ஜஸ்ட் 2 எடுத்து மத்தேயு மார்க்கில் லூக்கா எவன் படித்தாலே போதும், அத்தனை பேர் மென்டல் டிப்ரெஷனில் இருக்கான், பைத்தியகார ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுற நிலையில் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை படித்தா சரியாக போயிடும். இயேசுவோட வசனம் தான் ஜீவ தண்ணீர், அதில் தான் விடுதலை இருக்குது. Yohan 8:31-32 அதில் தான் விடுதலை இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சங்கீத நீதிமொழிகளை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, டெத்து பெட்டில் சங்கீதத்தை படிச்சுட்டு ஏசாய படிச்சுட்டு செத்துட்டு போகிறானுங்க. வயத்தறிச்சலாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கட்டட சபை அடிபை, அவங்க கொரோனா வியாதியில் மரித்தாங்க. என் மனைவி போய் கொரோனாவில் ஐசியூவில் போய் பார்த்தாங்க. ஐசியூவில் போய் பார்க்கலாம், ஒன்றாகாது, இயேசுவோட சீஷிக்கு ஒன்றாகாது. போயிட்டு வந்துட்டாங்க, போயிட்டு அங்கேயும் போய் அவங்க வந்து அவங்கள அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே இருந்துட்டு கொடுக்குற வசனம் ஏசாய எரேமியா ஃபுல்லாக. இயேசுவோட வசனத்தை அவங்க எடுக்கவே இல்லை, செத்து போயிட்டாங்க. அப்போ இவங்களை இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க, மறுதலிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இயேசுவை மறுதலிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க போய் உபதேசம். அடுத்தது கட்டட சபை, இந்த பாஸ்டர்களோட பெரிய கள்ள உபதேசத்தில் ஒன்று, எதை சொன்னாலும் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுது. இவர் சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறார். நான் எந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு அவியானவர் சொல்கிறாரு, என்னை வச்சு எந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிறாரு. பழையற்பாடை போதிக்கிற, பழையற்பாடை பின்பற்றுகிற அந்தி கிறிஸ்து சபைக்கு, யெகோவா விட்டின சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதில் தப்புன்னு எங்க சொல்ல முடியுமா? ஆனால் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவத்தில் மிக முக்கியமானது சபை கூடுதல் தான். அவர் சபையை தான் எடுத்துக்கொள்ள போகிறாரு. இப்படி போய் அளக்கிறாங்க. இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் ஒரு கிறிஸ்தவனோட முக்கியமான இலக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க மாட்டேக்காங்க. சபையோட பக்தி விருத்தின்னு அர்த்தம் என்னன்னா, இயேசுவோட வசனத்துக்கு அவருடைய பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்கிறது தான் பக்தி விருத்தி. சொல்லிக் கொடுக்க மாட்டேக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டேக்காங்க. Luke 14:24 சபை வந்து கடைசி காலில் சபை வந்து அப்படியே கைவிடப்படும்னு இயேசப்பா சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தையும் இல்லைன்னு மறுதளிக்கிறாங்க. இவங்களை என்னத்த சொல்றது, இவங்களுக்கு சபை கூடுதல்னாலே பாதி வசனம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. 25வது வசனத்துல இந்த வசனம் தான் சொல்லுவாங்க. சபை கூடுதல் விட்டுதலை வருதலை சிலர் விட்டுக்கிடுது போல நாம் விட்டு விடாமல், இப்படி வசனம் இருக்கேன்னு சொல்லுவாங்க.
இது பாருங்க, இது எங்க ஆரம்பிக்குதுன்னா 24 ஆரம்பிக்கு, 24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, கோலன் வந்துருச்சா, ஒருவரை ஒருவர் கவனித்து. அதுக்கு பிறகுதான் வருது சபை கூடுதலை விட்டு சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப சபை கூடுதல்ல எதுக்குங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி தான், அதை ஏவறதுக்கு தான் சபை கூடுதல். ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுக்கு சபை கூடுதல், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றதுக்கு தான் சபை கூடுதல். இதுல பாஸ்டர் எங்க இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரே கூட்டம் போய் வேடிக்கை பார்க்கணும், எங்க இருக்குது? இதுக்கும் இப்ப இருக்கிற சபைக்கும் அந்த கட்டட சபைக்கும் சம்மந்தமே கிடையாது. பாதி வசனத்துல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி மொத்த 23-23 கடைசி வார்த்தையை எடுத்து ஏமாத்துறாங்களோ, அதே போல 25 வசனத்துல இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னையும் பின்னையும் விட்டுட்டு ஏமாத்துறாங்க இந்த பாஸ்டர்கள். அவனும் ஏமாறுதான், ஏமாறுற இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுக்கள் இருக்கத்தான் செய்யும். ஏசப்பா சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 23 சொல்லியிருக்கிறாரு, ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். 24, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்போ இயேசுவுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானது அவருடைய வசனத்தை கை கொள்ளணும், இதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேக்காங்க. ஸோ இதை பொய்யா மாத்தி சொல்லி கொடுக்காங்க, இதில் அவ்வளோ பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த அந்திகிறிஸ்து ஊழியக்காரர்களை கள்ள ஊழியக்காரர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஈஸி வழி எப்படின்னா, இவங்க இயேசுவுடைய பொக்கிஷமான ஓமைகளை ஒருபோதும் பொதிக்க மாட்டாங்க. ஒன்று பழைய ஏற்பாடு பொதிக்கிறாங்க, இல்லைனா ஏதாவது தேவையில்லாத பொதிப்பாங்க, இயேசுவுடைய ஓமைகளை தொடமாட்டாங்க. தொட்டா என்ன ஆகும்னா மாட்டிப்பாங்க. ஏன்னா இயேசுவோட ஓமையில் என்ன இருக்குது, யோவான் மத்தேயு 13:35 வசனத்தில், உலகம் உண்டானது முதல் வெளிப்படுத்தப்படாத மறைபொருளான ரகசியம் தான் இயேசுவோட ஓமைகள். இயேசுவோட ஓமைகள் சாதாரணமானதல்ல, அதை தான் சபை போதிக்கணும். ஆக்சுவலாக அதை தான் சபை போதிக்கணும். இவங்க அதை போதிக்கிறதுல இப்போ எடுத்துக்கொள்வோம், இயேசுவோட ஓமைகளோட அர்த்தம் என்னன்னா, அவரே சொல்ற அங்கே மத்தேயு 13 நமக்கு வந்திருக்கு, சொல்றாரு, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த அதிகாரம் ஃபுல்லா ஓமைகளால் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 78:2 இருக்கு, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஐ வில் ஓபன் மை மவுத் இன் பேரபிள்ஸ், I will utter things kept secret from the foundation of the world. இந்த இயேசுவோட ஓமைகள் பழைய ஏற்பாட்டில் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் தவிர வேற எங்கேயுமே கிடையாது. இதோட வேல்யூ என்னன்னா, உலக தோற்றம் முதல் மறைபொருளானது, ஐ வில் அட்டர் திங்ஸ் கெப்ட் சீக்ரெட் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். மிகப்பெரிய பொக்கிஷம், இதை உங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை பிரசங்கம் பண்ண என்ன வருது தெரியுமா, அங்கே வருது இவங்க கள்ளங்க நிறைய பேர் அந்த சபையில் இருப்பாங்க, என்னோட சபையில கள்ளனுங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுல வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், மத்தேயு 13:24, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதைய விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நித்திரை பண்ணாதீங்க, விழிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். இயேசுவோட வசனத்தை படிக்கலன்னா பேய் உள்ள நுழைஞ்சிருவான்னு சொல்றாரு. 26, பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது, களை வந்து ஓங்கி வளருது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர்கள் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போடுவோமுக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நோ, பிடுங்கி போடாதீங்க. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில், அறுப்பு காலம்னா வருகை, நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டிருக்கிறதுக்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் 36 வசனத்தில், அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பி வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ எக்ஸ்பிளைன் பண்றார் அவர். பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், களைகளை நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள்,
ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினை சூழலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் சொல்லிட்டு அன்றி அப்படி இப்போ இதில் இது இது வரைக்கும் சொல்லிட்டார். இப்போ இதில் என்ன இந்த அதுக்கு பிறகு நீதிமான்கள் அவருடைய ராஜ்யத்தில் இதை பிரகாசிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ஓமையில் இந்த நிலத்தில் இந்த பயிரில் வளர்ந்த களைகள் ஓமை என்னன்னா, கடைசி நாட்கள் வரைக்கும் கடைசி நாள் வருகை வரைக்கும் இயேசுவுடைய சபையில் பிசாசு விதைத்த கள்ள ஊழியக்காரர்கள் பாஸ்டர் ரெவரண்ட் மோஸ்ட் ரெவரண்ட் இருப்பாங்கன்னு இயேசப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்கள வருகைக்கு முன்னால் எடுத்து எங்கே கொண்டு போகிறாரு, அக்னி சூளையில் போடுறாரு. இந்த கொரோனா வைரஸில் அதனால தான் பாஸ்டர்கள் ஊழியக்காரர்கள் மிஷினரிஸ் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. களை எடுக்கிறாரு, இந்த வசனத்தின்படி களை எடுக்கிறாரு. இதை இந்த வசனத்தை போதிச்சா கண்டுபிடிச்சிருவான், விசுவாசிகள் கண்டுபிடிச்சிருவான். அதனால இயேசுவுடைய ஓமைகளை இந்த கள்ள உபதேசியர்கள் பிரசங்கமே பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது இவங்க சொல்லுவாங்க, சபையை தான் அவர் எடுக்கிறாரு, சபை முழுக்க எடுக்கிறாரு, நீங்கள் ஒரு சபையில் உறுப்பினராக இருக்கணும். இது பெரிய கள்ள உபதேசம். இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறாரு எப்பா பரலோக ராஜ்யம் எப்படியா, மற்ற 13:47 அதே 13 சொல்லியிருக்காரு. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு உப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, அப்போ நீதிமான்கள் நடுவில் சபைக்குள்ள பொல்லாதவர்கள் இருக்காங்க, அவங்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். சபை முழுக்க எடுத்துக்கொள்ளப்படும் இயேசப்பா சொல்லலை. எவன் கரை திரை முதலானவை ஒன்று இருக்கானோ, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானோ, எபேசியர் 5:27 அவனை தான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே அவங்கள வந்து அக்கினி சூளையில் போடுவாங்கன்னே சொல்லியிருக்காரு. இதை மறைச்சி நீங்கள் சபைக்குள்ளே இருந்தால் தான் இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பறீங்க, அவர் சபையை தான் எடுக்கிறாரு, போய் அவர் சபையை எடுக்கலை, அவருடைய பரிசுத்தவான்கள் தான் அவருடைய சபை, அவங்கள தான் எடுக்கிறார். கள்ளர்களை எடுக்க போகிறது இல்லை, பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிறவன் அவர் எடுக்க போகிறதே இல்லை. இங்கே வசனத்தில் சொல்லிட்டார். இப்போ இந்த வசனங்களை சொல்லி கொடுத்துட்டா, ஓமைகளை சொல்லி கொடுத்துட்டா ஜனங்கள் தெளிவாயிருவாங்க. அதனால் இந்த கள்ள பாஸ்டர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் ஒருபோதும் இயேசுவுடைய ஓமையை எடுத்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. நான் ஒருத்தர் இப்படி பிரசங்கம் பண்ணதை கேட்டேன், அதில் பழைய துருத்தி பழைய ரசம் புது ரசம், அதுக்கு அவர் அர்த்தம் கொடுத்துட்ருக்கிறாரு, பழைய பாட்டு மட்டும் பாடக்கூடாது புது பாட்டு பாடணும். ஐயா இயேசுவை இவங்களை எங்கே கொண்டு போடுறது, ரைட். எல்லா விதத்துலையும் அவங்க ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எந்த லெவலுக்கும் அவங்க போவாங்க, ரைட். அது அவங்களோட ரைட். இப்போ அடுத்தது மற்ற 24:24 வச்சு இவங்க கள்ள போதகம் பண்ணுவாங்க. இந்த அந்தி கிறிஸ்துவோட போதகர்கள் மத்தை 24:24 ஆதாரமா காமிச்சு சாத்தானும் வியாதியை குணப்படுத்துவான், அதனால இயேசுவின் நாமத்துல வியாதியை எவனாவது குணப்படுத்துறன்னா அவன் அந்தி கிறிஸ்து ஆவி அப்படிம்பாங்க. ஆமா, சரி. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது மன்னிக்க முடியாத பாவம். ஏசப்பா மத்தை 12:30-31 சொல்லிட்டாரு, எந்த பாவம் மன்னிக்கப்படும், இந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்ட்டாரு. சாத்தானுக்கு பரிசுத்தாவியோட வல்லமைய கிரெடிட்டை கொடுத்தா அது மன்னிக்கப்படாதுன்னு இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆமாம், சாத்தான் ஒருபோதும் பேய் ஓட்ட மாட்டான், அவன் ஒருபோதும் குணப்படுத்த மாட்டான்னு ஏசப்பா மற்ற 12:25-26 சொல்லியிருக்காரு. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான்னு சொல்லிட்டார். அப்போ இன்னொரு வசனம் சொல்லிட்டாரு, அந்த என் நாமத்தில் அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், Mark 9:39-40 சொல்லியிருக்காரு. இது அத்தனை வசனத்தையும் இவங்க மறுதளிக்கிறாங்க, இயேசுவை மறுதளிக்கிறாங்க. அதாவது மத்தை 24:24 பேய் ஓட்டுது வியாதி குணமாகனா அது அங்கே இயேசுவே சொல்லியிருக்காரு, அந்தி கிறிஸ்து ஆவி கடைசி காலத்தில் பெரிய அற்புதம் பண்ணோம். ஆனால் இயேசப்பா சொல்லலை வியாதியை குணப்படுத்துவான் பேய் ஓட்டுவான்னு சொல்லலை. அவன் சொல்ல ஃபால்ஸ் அற்புதம், ஃபால்ஸ் அற்புதம் பண்ணுவான்னு 2 Thessalonians 1:9 6 இருக்குது கிளீனா. பொய் அற்புதங்களை அந்தி கிறிஸ்து பண்ணுவான்னு அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு கொடுத்துருக்கிறாரு. அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வசனங்கள் வழியாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே ஏசப்பா மத்தை 24:24 சொல்லுது பொய் அற்புதங்களை பண்ணுறவங்க, இயேசுபின் நாமத்தில் பொய் இயேசுபின் நாமம் இல்லாமல் பேய் நாமத்தில் பொய் அற்புதங்களை பண்ணுறவங்க ஏமாத்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு.
இந்த வசனங்களை நம்ம இயேசுவோட வசனங்களை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும். யோவான் 10:10 இயேசுப்பா சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் போறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ். இது ஃபவுண்டேஷன் மாதிரி, உலகத்துக்கே ஃபவுண்டேஷன் மாதிரி. இங்க அவர் சொல்றாரு திருடனா பேய், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறான் அழிக்கவும் வருமா, வேற ஒண்ணுக்கும் வரமாட்டான்ட்டாரு. அப்போ பிசாசு வியாதியை குணப்படுத்துவான்னு சொன்னானா, அவன் யோவான் 10:10 மறுதளிக்கிறான், இயேசுவை மறுதளிக்கிறான் அந்த கள்ள. 10:12-25-26 இங்க அவங்க சொல்லிட்டாங்க, இந்த ஃபெல்லோ என்ன பண்ணுறான் அப்படின்ட்டாங்க. 24 வசனத்தில் ஒரு குருடும் ஊமையுமானவனை இயேசுப்பா சொத்தப்படுத்தின உடனே சொல்லிட்டாங்க, பரிசெய்ததை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் சொல்லினாலே பிசாசுகளை துரத்துக்கிறான், மற்றபடி அல்ல. இப்போ இங்கே ஒரு ரூல் கொடுத்துட்டார். இயேசு அவர்களை சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது, சாத்தானும் சாத்தானை துரத்தினால் அவனுடைய அவனுக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு 28 சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கரெக்டா சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் எனக்கு எதிரின்ட்டாரு, என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், இயேசுடைய நாமத்துல வியாதிகளை குணப்படுத்தி பேய் ஓட்டாம ஏமாத்திக்கிட்டு இருக்கவன் இயேசுக்கு விரோதின்னு சொல்லிட்டு 31 வசனத்துல சொல்லிட்டாரு, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவம் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு ஒருபோதும் மன்னிக்கப்படுதல், இம்மையிலும் மன்னிக்கப்படாது மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்ட்டார். 1 Corinthians 5:16-17 படிச்சுக்கோங்க. அந்த அது மன்னிக்க முடியாத பாவம். இது வந்து ஒப்பேரவே சேதன இயேசுப்பா சொல்லியிருக்காரு. ஆமாம், அதாவது பிசாசும் வியாதியை குணப்படுத்துவான்னு சொன்னா அவன் மிகப்பெரிய பாவம் பண்ணுறான், இயேசுவுக்கு விரோதமாக பரலோகத்துக்கு விரோதமாக பெரிய பாவம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம், நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கோம், மார்க் 9:40 அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு விரோதமாக இராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான், இயேசுவின் நாமத்தில் பேய் ஓட்டுறவன் அவர் பக்கம். ஸோ பிசாசு பேய் ஓட்ட மாட்டான், வியாதி குணப்படுத்த மாட்டான், ஆனால் பொய் அற்புதங்களை பண்ணுவான், ஆனால் ஓட்டுறேன்னு பொய் சொல்லுவான். இயேசுவோட வசனம்தான் ஃபைனல், இயேசுவோட வசனம்தான் சத்தியம். ஆமாம், அவர் சொல்லிட்டார் 12:25-26 சாத்தான் சாத்தானை துரத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டா அதான் ஃபைனல். அப்போ 24:24 இயேசப்பா என்ன சொல்லலை, சாத்தான் வியாதியை குணப்படுத்துவான்னு சொல்லலை, அவன் அற்புதங்கள் செய்வான் இருக்கிறார், அவன் அற்புதங்கள் செய்வான். 24:24 பார்த்துப்போம், அவன் அற்புதங்கள் செய்வான் ஆனால் வியாதிகளை குணப்படுத்துவான் இல்லை, இதை பார்த்து இவன் ஏமாறுவான். ஆமாம் சொல்கிறாரு, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்க தரிசுகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இங்கே வியாதியை குணப்படுத்துவாங்கன்னு சொன்னாரா, பேய ஓட்டுவாங்கன்னு சொன்னாரு, நோ, அவன் வியாதிகளை குணப்படுத்த மாட்டான். யோவான் 10:10 பிசாசு வியாதியும் குணப்படுத்த மாட்டான், பேயும் ஓட்ட மாட்டான். ஆமாம், அவன் ஏமாத்துவான், அழகாக போய் சொல்லி ஏமாத்துவான். சரி, இப்போ பார்த்துக்கிட்டீங்க, அடுத்தது சொல்ற அவங்க ஏமாத்துறது 5:17 வச்சு ஏமாத்துறாங்க. இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை அவர் வந்து ஒழிக்கிறதுக்கு வரல, அவர் அதை நிறைவேற்ற தான் வந்தார், நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்ற தான் செஞ்சுருக்கிறாரு, அவர் ஒழிக்கலை, அதனால் நியாயப்பிரமாணம் இன்னும் நமக்கு உண்டு அப்படிங்கிறாங்க, இன்னும் நமக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது ஏகப்பட்ட இதில் டீச்சிங் இதில் இருக்குது, ஆனால் இவங்க பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற பொய், இது கள்ள பாஸ்டர்கள் பவர்ஃபுல்லாக பயன்படுத்துகிற இது 5:17 பயன்படுத்துகிறாங்க. இயேசு தொடக்கத்திலேருந்து கடைசி வரை நியாயப்பிரமாணத்தை மாற்றி அமைச்சிருக்கார், ஞானஸ்தானம் என்ன பலியை ஓச்சிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிருக்கிறார். ஞானஸ்தானம் எங்கே இருக்குது பழைய ஏற்பாட்டில், ஞானஸ்தானங்கிறது பாவம் மன்னிப்புக்கு, எத்தெடுத்தாலும் அவர் நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிருக்கிறாரு, ஆனால் நியாயப்பிரத்தில் ஒழிக்கலை அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாத்துறாங்க. அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இந்த வார்த்தை ஜாலத்தை பார்த்துக்கிட்டு ஏமாறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம என்னத்தை சொல்கிறது. 5:17 நியாயப்பிரமாணத்தாயிலும் தீர்க்க தரிசனங்களே ஆயிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். நிறைவேற்றுறது என்ன அப்படிங்கிறது இயேசப்பா 24:44 சொல்கிறாரு, அது என்னன்னே விளக்கம் கொடுத்துட்டார். 24:44 இந்த நிறைவேறுதுங்கிற வார்த்தையை இங்கே இயேசப்பா தெளிவாக கொடுத்துருக்கிறார். அவர்களை நோக்கி
மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அதே வார்த்தை மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. அவர் மத்தே 5:17 அவர் சொன்னது என்னென்னா, தன்னை குறித்த தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் அப்படின்னாரு. நிறைவேறிட்டு இங்கே சொல்லியிருக்காரு. இதை ட்விஸ்ட் பண்ணி இயேசு நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கலை, நிறைவேற்ற வந்தார் அப்படின்னு சொல்லி கதை விடுறாங்க. ஆமாம், அவர் சொல்கிறார் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறாரு. இந்த வசனத்தை எங்கே கொண்டு சேர்ப்பாங்க? அவர் சொல்கிறார், அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார், மூணு இடத்துல கொடுத்துருக்காரு. ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிளிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழையதுக்கு வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான்ட்டார். பழைய ஏற்பாட பிரசங்கம் உடனே பண்ணக்கூடாது, பழைய ஏற்பாடை படித்தவன் எவனும் புதிய ஏற்பாட்டுக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான் தெளிவாக சொல்லிருக்காரு. மூணு இடத்துல கொடுத்துருக்காரு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மிக்ஸே பண்ணக்கூடாது, மூணு இடத்துல கொடுத்துருக்காரு. இவங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எபேசு 2:14-15 அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சிருக்கிறாரு, சுவச்சி சொல்லியிருக்கிறாரு, ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. இரண்டு பேரையும் பகையா நின்ற நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்துனே இருக்கு. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரின் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. பழைய ஏற்பாட்டில் ஒரு புறஜாதியான் இயேசுவுக்கிட்ட வரவே முடியாது. அவனை ஒழிச்சிட்டார், புறஜாதியை ஒழிச்சிட்டார். ஜெனசிஸ் ஆதியாகமும் 17:7 ஒரு உடன்படிக்கை போடுறாரு. ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அவர் சொல்கிறாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி. இயேசு வந்து ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தேவனாயிட்டார். இந்த இடத்துல நம்ம புறஜாதி ஆயிட்டோம், நம்ம அவருடைய பிள்ளைகள் அல்ல. மல்கியா வரைக்கும் நியாயப்பிரமாணம் இங்கே தான் துவங்குது. நியாயப்பிரமாணம் இந்த வசனத்தில் தான் துவங்குது. இதைத்தான் சிலுவையில் அவர் க்ளோஸ் பண்ணார். அவர் உயிர் விட்ட உடனே இந்த உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரையும் இணைச்சார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், இருதரத்தினரையும் அவர் என்ன பண்ணார்னா, இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து. இஸ்ரவேலர் மட்டும்தான் தன்னுடைய ஜனம்ங்கிறத தள்ளி போட்டு ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்குனார். அதுக்கு நடுவில் நின்னுது நியாயப்பிரமாணம். அதை தன்னுடைய மாம்சத்தை அழிக்கிறதுக்கு, மாம்சத்தை கொலை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்த உடனே அவர் கொடுத்த பழையற்பாடு நியாயப்பிரமாணம் காலி. இயேசு உயிர்த்தெழுந்தாரு, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் உயிரோடு எழும்பலை, யூதருக்கு ராஜா உயிரோடு எழும்பலை, ரட்சகர் உயிரோடு எழுந்தார். இப்போ ரெண்டு பேரையும் இணைச்சிருக்காரு. அப்போ நியாயப்பிரமாணம் உண்டுன்னு சொல்றவன் சிலுவையை மறுதளிக்கணும். சிலுவையை மறுதளிக்கிற மிகப்பெரிய கள்ள போதகன் தான் நியாயப்பிரமாணம் உண்டுன்னு போதிக்கிறவன், தசமபாகம் உண்டுன்னு போதிக்கிறவன் இயேசுவுடைய சிலுவையை மறுதளிக்கிறான். இதான் அர்த்தம். குறுக்கு கேள்வி, அப்படின்னா அவர்கள் இத்தனை நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இந்த பாஸ்டர்கள், பழைய ஏற்பாடை போதிக்கிற பாஸ்டர்கள் இயேசுவுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்களே, அவர்களை வைத்து இயேசு வல்லமையாக செயல்பட்டு இருக்கிறார, இப்போது மட்டும் அவர்கள் அந்திகிறிஸ்து ஆகி விடுவார்களா? அப்படின்னா கீழ்ப்படியாமின் காலம் ஒன்று இருக்கு. அது வரைக்கும் அவங்களுக்கு அலோவ் பண்ணார், அது வரைக்கும் அவங்களை அலோவ் பண்ணார். இந்த வசனத்தை குயிக்காக பார்ப்போம். கீழ்ப்படி ரோமர் 11:31-32 ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் ஒரு தடவை இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கலாம். அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலையும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே கட்டி போட்டார். புறஜாதியார் கீழ்ப்படியாமல் அவங்களை டெலிபரேட்டாக போட்டு கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சி போட்டு இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிட்டார். 25 வசனத்தில் இதே இதில் 11:25 அவன் சொல்கிறான், புறஜாதியாரின் நிறைவு. அது என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமையின் நிறைவு. அவன் என்ன அநியாயம் பண்ணானோ அதை புறஜாதியார் பண்ணணும். அப்போ தான்
ரெண்டும் நிறைவான உடனே இஸ்ரவேலருக்கு மறுபடியும் அவர் கதவை திறக்க முடியும். அதனால இஸ்ரவேலருக்கு மறுபடி மீட்பின் கதவை திறக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக புறஜாதியரை டெலிபரேட்டா அவன் போற போக்குல எசப்ப விட்டுட்டார். கீழ்ப்படி அமக்குள்ள கட்டி போட்டுட்டார். அவனுக்கு சொல்லல, தசம பாகம் கிடையாது, ஓய்வு நாள் கிடையாதுன்னு அவன் சொல்லல. இவன் போடுற கள்ள உபதேசத்தெல்லாம் அவர் கேட்டுட்டே இருந்துட்டார், விட்டுட்டார். அதான் கீழ்ப்படியாமன் காலம். அது முடிஞ்ச பிறகு, அது முடிஞ்சிரும்னு ஏசப்பா சொன்னாருங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். இன்னொரு தடவை பார்ப்போம். லூக்கா 14, லூக்கா 21-24 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லூக்கா 21-24 புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். லூக்கா 21-24 அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த புறஜாதியாரின் காலம் நிறைவேறின பிறகு அதுக்கு பிறகும் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு கிடையாது. இப்போ அது நிறைவேறிச்சு. இப்போ சொல்கிறாரு எல்லாரும் சத்திய வசனம், மத்தேய் மார்க் லூக்கா இவன் வசனத்துக்குள்ளே வாங்கன்னு இப்போ சொல்கிறார். அதனால் இது வரைக்கும் இவங்க கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, இவங்க அப்படி இருந்தும் அவங்க அல்லமையான கிரியைகளை பண்ணாங்க, ஆத்மாக்கள் வந்ததுன்னா அது இயேசுடைய திட்டத்தின்படி. இப்போவும் இயேசுடைய திட்டம், இப்போ கீழ்ப்படியணும், இப்போ கீழ்ப்படியணும். இப்போ கீழ்ப்படியலைன்னா வெட்டி போடுவார்னு ரோமர் 11:22 அவன் சொல்கிறான். வெட்டி போட்டுருவார், நீனும் நீ இப்படி இருந்தனா, நீ கீழ்ப்படியாமல் இருந்தானா உடைய வெட்டி போடுவார் அப்படிங்கிறார். ஆமாம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவரிடத்திலே கண்டிப்பை உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பதனால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்தராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இன்னைக்கு வெட்டாயிடுச்சு, வெட்டி ஆயிடுச்சு. அதனால தான் என்னை வச்சுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆமாம், இப்போ ஆமாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இங்கே இருக்குது லூக்கா 21:24, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரில் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் முடிஞ்சு விடுன்னு எசப்ப சொல்லியிருக்காரு. இப்போ இஸ்ரவேலருக்கான காலம் துவங்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சொல்கிறாரு கீழ்ப்படியாமல் விட்டு வெளியே வாங்குங்கிறாரு. மாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறது, மாட்டேன்னு சொன்னால். இப்போ அடுத்த வசனத்தை அடுத்த பகுதி பார்ப்போம். இந்த குறுக்கு கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கீழ்ப்படியாத சபைகள் பாஸ்டர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் கைவிடப்படுவாங்கன்னு எசப்பா சொல்லியிருக்கார். லூக்கா 14:24 இந்த ஓமையை இவங்க பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வசனம் இங்கே இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறாரு, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷர்கள் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் என்று சொன்னார். இந்த ஓமை புறஜாதி சபையை பற்றி லூக்கா 14:16-24 கடைசி நாளில் அப்படியே அவங்க போகிற போக்கில் விட்டுருவாரு, எல்லாரும் வருகையில் கைவிடப்படுவாங்கன்னு சப்பா சொல்லியிருக்காரு. அதனால தான் கட்டட சபைக்கு போகாதீங்கன்னு என்னை வச்சு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நாங்கள் போகத்தான் செய்வோம்னு சொல்கிறாங்க, அது உங்களுடைய விருப்பம். வசனத்தை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, உங்களை நேசிக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனால் நீங்கள் நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை கைப்பிடிச்சு இழுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது, உங்களை திட்டுறதுக்கும் எனக்கு அனுமதி கிடையாது. ஒரு அளவு தான் சொல்ல முடியும். பக்தி விருத்தி என்ன? இன்றைய பாஸ்டர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துகளா அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் வசனங்களை பார்க்க போகிறோம். இயேசுவுடைய குணநலங்கள், அவர் எதையுமே செய்கிறதுக்கு முன்னால் யாருக்கு செய்ய போகிறாரோ அவங்களுக்கு டைரெக்டாக சொல்வார். அவன் தப்பு பண்ணுறானோ மூஞ்சிக்கு நேராக சொல்வேன், நீ தான்டா தப்பு பண்ணுறம்பார் சொன்னார். யூதாசுக்கு சொன்னார், பிலாத்துக்கு சொன்னார், அந்த அந்த அத்தனை நியாயப்பிரமான யூதர்களுக்கு முன்னால் சொன்னார், டே தப்பு பண்ணுறேங்கடா அப்படின்னார். உனக்கு ஐயோ நான் மூஞ்சிலே அவன் தேவாலயத்தில் வச்சு சொன்னார், அவன் ஏரியாவில் வச்சு சொன்னார். ஆமாம், இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார். யூதாசுக்கு தண்டனை, எல்லா பிலாத்துக்கு தண்டனை, பிரதான ஆசாரியர், அந்த வேதபார பரிசர் எல்லாம் நரகது போயிட்டான். இப்போ புறஜாதியரோட காலம், இப்போ அவங்க கீழ்ப்படியாமல் முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்க வாங்க என் வசனத்துக்கு வாங்க. லூக்கா 14:16-24 ஓமையே அதுதான், வாங்கப்பா எல்லா விருந்தெல்லாம் ஆயப்படுத்திட்டு வாங்க, சாப்பிட வாங்க அப்படிங்கிறாரு. நோ, நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படி சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு எப்படி மூஞ்சல் அடித்த மாதிரி அவங்க மூஞ்சிலேயே சொன்னாரோ அதே மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. தசம பாகம் கிடையாது, ஓய்வு நாள் கிடையாது, பழைய ஏற்பாடு கிடையாது, என் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு ஏசப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு லெவல் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார் தெரியுமா, சைலண்ட் ஆயிடுவோம். சைலண்ட் ஆயிட்டார்னா டேஞ்சர், காலின்னு அர்த்தம், காலின்னு அர்த்தம். இப்போ அவருடைய நெவர் சேஞ்சிங் கேரக்டரிஸ்டிக், இது வந்து பழைய அவர் கேரக்டரே இப்படி தான். இப்போ அந்த வசனங்களை பார்க்க போகிறோம். இட்ஸ் காட்ஸ் நெவர் சேஞ்சிங் கேரக்டரிஸ்டிக் இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுது. கிளீனாக சொல்கிறாரு, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கீங்க, வாங்க என்கிட்ட வாங்க, திருப்பி இவ்வளோ நாள் போனது போச்சு, இப்போ வாங்கங்கிறார். யூதர்களுக்கு சொன்ன மாதிரியே சொல்கிறார் மாறாத தேவர். இப்போ அவர் என்ன பண்ணினார் அங்கே, அவர் அந்த வசனங்களை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்ம பார்க்க போகிறோம். அவர் யூதாசுக்கு காமிச்சு கொடுத்தார்.
யூதாஸுக்கு சொல்லிக் கொடுத்தார். 26 மத்தேயு 26:25 எல்லாரும் காக்கங்க, நானோ உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பாங்கிறார். இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவார், நீங்கள் தான் அந்தி கிறிஸ்தாவி, நீங்கள் தான் யெகோவா விட்னஸ் சொல்கிறார். இன்றைக்கி பாஸ்டர்களை பார்த்து, கிறிஸ்தவ சபைகளை பார்த்து, அது இப்படி அப்படின்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறார், அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடி தான்ட்டார். டேரக்டாக மூஞ்சல் அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு அவனுக்கு வர்ற தண்டனைகள்லாம் என்னன்னு கூட சொன்னார். 26:24 மனுஷகுமாரன் தன்மை கொடுத்து எழுதியிருக்கிறபடி போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். யூதாஸ் காரியத்தை வச்சுட்டே சொல்லி கொடுக்குறார். இன்னைக்கு சபை எப்படி முடிய போகுதுங்கிறத கிளீனா வசனங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சொல்லாமல்லாம் கிடையாது, அவர் தீர்க்க தரதுனா சொல்லி அதுபடி பண்றதுதான். சஃபிஷியன்ட் டைம் கொடுப்பார், கொஞ்சம் நெஞ்சம்ல சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பார். எதுவும் புதிய உடன்படிக்கையில் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், ரத்தத்தால நம்மளை, அவர் ரத்தத்தால நம்மளை மீட்டிருக்காரு, ஈஸியாக தள்ளி விட மாட்டார். ஆனால் அவர் வசனத்தில் எழுதிட்டாருன்னு டேஞ்சர் எழுதியிருக்கிறாரு. லூக்கா 14:24 எழுதியிருக்கிறாரு, அழைக்கப்பட்ட அந்த மனுஷர்கள் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எழுதிட்டார் இந்த வசனத்தை, இந்த வசனம் எப்படி கண்டிஷன் இருக்கும் எழுதிட்டார். ஆமாம், மற்ற 25:13-10 பார்த்தீங்கன்னா, மற்ற 25:10-13 பாருங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை தரும், உங்களை ஒரு காலம் அறியேன். 50% கைவிடப்படுறதை காமிக்கிறார். தீர்க்க தரிசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகும் நம்ம கேஷுவலாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ யூதாஸுக்கு சொன்னார். அடுத்தது யோவான் 13:27 அவனுக்கிட்டே சொல்கிறார், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பண்பு சாத்தான் அவனுக்குள்ளே போகுந்தான். அப்போது அவன்ட்டு சொல்கிறாரு, இப்போ நீ சீக்கிரமாக செய்யுங்கிறார். ஒப்பனா சொல்கிறாரு, டே நீ தான் கள்ளப்பை என்னை காமிச்சு கொடுக்க போகிற, எனக்கு தெரியும், சரியா போய் செஞ்சுக்கோ. அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அப்போ மாது மனம் திரும்பதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அவன் மனம் திரும்பலை. இன்னைக்கு சபையை மனம் திரும்பதுக்கு அப்படியே கூப்பிடுறாரு, இவ்வளோத்தையும் சொல்லி கூப்பிடுறாரு. நாங்கள் அது எப்படி பழைய ஏற்பாடு எப்படி நாங்கள் விட முடியும்? அது எப்படி பழைய ஏற்பாடு ஏன் ஒன்றா கொடுத்தாரு? இயேசுவை உன்னை பழைய ஏற்பாடை படி பின்பற்றுன்னு சொல்லலை. லூக்கா 5:39 படிச்சுக்கோ. மற்ற 26:63 வேதபாரகர் பரிசேயருக்கு கொடுத்தார் சான்ஸ், அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசிரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவனா? அதை எங்களுக்கு சொல் கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். சொல்லிட்டான்ல, இப்போ இயேசப்பா சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணணும்? அதற்கு இயேசு, நீர் சொன்னபடி தான், அன்றியும் அவர் சொல்லிட்டார், நான் தான் ஜீவனுடைய தேவனுள்ள தேவனாகி தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. அப்படின்னா கிறிஸ்து தாவீதின் குமாரன், கிறிஸ்து தேவன், இஸ்ரவேலின் தேவன், கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியும் படைச்சவர். அத்தனை பேருக்கும் தெரியும், நீர் சொன்னபடி தான் போட்டார். இதுக்கு பிறகு அவைக்காகணும், எம்மாடி இவர் சொல்லிட்டார, இவ்வளோ அற்புதங்களை பண்ணுறாரு, 1+1 போட்டு ஏ கொஞ்சம் இருங்கப்பா, நம்ம கொஞ்சம் நம்ம செக் பண்ணிப்போம் சொல்லணும். அவங்க உடனே என்ன பண்ணா, அவர் அடுத்தது இயேசப்பா இன்னும் கொடுக்குறாரு, இன்னும் அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும், ஏன்னா வலது பாரசத்தில் வீற்றிருப்பதும் அவனுக்கு தெரியும், வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு இந்த உலகத்தில் ஒவ்வொரு அற்புதம் பண்ணும் போதும் இது நடக்குது, மேகத்தின் மேல் வர்றது ரிமைண்ட் ஆகுது. ஆமாம், அவனுக்கு இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் அவன் கேட்டுக்கல, அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. யோவான் 18:10 இப்போ அவரை வந்து பிடிக்க வராங்க. பிடிக்க வரும்பொழுது சீமோன் போதர் டபக்குன்னு பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டான். இதுக்கு தான் பட்டயம் வாங்கிக்கோங்கிட்டார். இந்த 2 பட்டயம் இருக்கு வச்சு போதுங்கிறார். இதுக்கு தான் அப்பொழுது சீமோன் பேதரு தன்னிடத்துல இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டிட்டான், காதோட வெட்டிட்டான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். இப்போ இயேசப்பா என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஏது பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையில போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேன் என்றார். இது லூக்கால என்னன்னு பார்ப்போம். பிரதான ஆசனுடைய வேலைக்காரன வலது காதரை ஒருத்தம் விட்டுட்டான், நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும் போ. அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனோட காதை தொட்டு அவனை சொத்தப்படுத்தினார். ஒட்ட வச்சுட்டு கேட்கிறாரு. விரோதமா வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனைத் தலைவர்களையும் உப்பொருளையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களேங்கிறார். இதுல என்ன நடந்தது தெரியுமா? அவரை இத்தனை பேர் சேர்ந்து பிடிக்க வர்றாங்க. பேதுரு எடுத்துக்கிட்டான், துடிப்பா பட்டயத்தை வச்சு காதை வெட்டி, மல்குஸ் காதை வெட்டி தள்ளிட்டான், வலது காதை வெட்டி தள்ளிட்டான். பட்டயத்தையே எடுத்துட்டு போனாங்க, நிறைய பேர் கழிவுவாங்க. இதுக்கு தான் எடுத்துட்டு போக சொன்னாரு, ஏன்னா அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்.
என்ன சுவிசேஷம் சொல்லணும், காதை வெட்டின உடனே அவர் எடுத்து அந்த காதை ஒட்டுறார். மல்குஸ் காதில் ஒட்டிக்கிடுச்சு. அவ்வளோ பேரும் பார்க்குறான், இந்த பிரதான ஆசிரியர்லேருந்து அத்தனை பேர் பார்க்குறான். அப்போ மண்டையில் கொஞ்சம் உதிக்கணும்ல, இவர் இப்படி காது வெட்டப்பட்ட காதை எடுத்து ஒட்ட வைக்கிறாரு, இது என்ன மேஜிக்கா? இப்படி பண்ணுறாருன்னா இவர் தேவகுமாரனாக இருக்கணும். அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு சுவிசேஷம் சொல்கிறாரு ஏசப்பா சொல்கிறாரு. எப்பா, 1000 படைக்கு தளபதியே, பிரதான ஆசாரியனே, வேதபாரர்களே, பரிசேயர்களே, சோல்ஜர்ஸ், எல்லாரும் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணி காமிச்சேன். இதை பண்ண வல்லவர் வந்து தேவகுமாரன் என்ற இஸ்ரவேலின் தேவன், நான் தான் வரும். ஸோ நீங்கள் முடிஞ்சா இப்போ இங்கேருந்து ஓடி போயிடுங்க, தப்பிச்சுக்கோங்க, என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, தப்பிச்சுக்கோங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சான்ஸ் கொடுத்தார், கண்டுக்கல, இழந்து போனாங்க. இப்போ பிலாத்து நியாயசனை உட்காந்துருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே ஒரு கன்வின்ஸ் ஆகி கடைசியில் அவன் இயேசுவை பொறாமையினால் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். லூக்காவில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல சொல்கிறான், இவன் மேலே நான் ஒரு குற்றத்தையும் காணலை, இவன் மேலே ஒரு குற்றத்தையும் காணலை, இவனை விடுவிப்பேன், 3 தடவை சொல்லிட்டு 4 தடவை விட்டுறான். வசனம் சொல்லுது இவன் யூதர்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனா இருந்திருக்கான், கொடுத்துட்டான், போட்ட பெரிய ட்ராமா அது. ஆனால இவனை எக்ஸ்போஸ் பண்றார் ஏசப்பா, இவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. இவன் சம்பந்தம் இல்லாத ஆளு நியாயசனத்துல உட்காந்துருக்கான். இவன் நரகத்துக்கு போனா நாளை கேட்க கூடாது, என்னை நரகத்துக்கு அனுப்பிட்டாரே, நீ யூதர் எனக்கு தெரியாம பண்ணிட்டாரு. சோ அவன் பொண்டாட்டிக்கு நியூஸ் கொடுக்குறாரு. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். கிளீனாக கட்டுன மனைவி வச்சு வார்னிங் கொடுத்தாச்சு, நீ விட்டுட்டு கையை கழுவிட்டு போ, ஒப்பு கொடுக்காத, யூ டோன்ட் டூ எனி திங், அவர் அவன் கையில் ஒப்பு கொடுக்காத, கொலை பண்ணால் ஒப்பு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டான். ஏசு இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் பிலாத்துக்கு. இன்னைக்கு பாஸ்டர்களுக்கு, எல்லா கட்டட சபை விசுவாசிகளுக்கு சான்ஸ் கொடுக்காரு, எச்சரிக்கையா இருங்க. அதே ஏசு யூதாசுக்கு சான்ஸ் கொடுத்த அதே ஏசு போர் வீரர்களுக்கும், அந்த பரிசேயர் சதிசேயர் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்த அதே இயேசு, பிலாத்துக்கு சான்ஸ் கொடுத்த அதே இயேசு இன்னைக்கு சபைக்கு, அவருடைய கட்டட சபைக்கு சான்ஸ் கொடுக்கிறார். ஆமாம், ஒரு பீரியடுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த சான்ஸ்லாம் முடிஞ்சு போயிடுது. அந்த சான்ஸ் முடிஞ்சு போன பிறகு என்னன்னா அவங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஆமாம், அவங்க கண்ணு முன்னால் காரியங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு கிடையாது. பார்ப்பாங்க பிரதான, பாருங்கள் இப்போது இதில் வரிசையை இதை நம்ம பார்த்துட்டோம். பிரதான ஆசிரியர் வேதபாரர்கள் மூப்பர்களுக்கு செய்தது தப்புன்னு அவங்களுக்கே சான்ஸ் கொடுத்தார். மற்ற 26, 63, 64 வசனம் பார்த்தீங்க. அடுத்தது சீமோன் பேதர் காதை வெட்டின போது அத்தனை போர்ச்சேவர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. எப்பா, நான் தான் பரலோக தேவன் அப்படின்னு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன, நீங்கள் பிடிக்காதீங்க, விட்டுட்டு ஓடுங்க, தப்பிச்சுக்கோங்க அப்படின்னாரு, மனம் திரும்புங்க அப்படின்னாரு, பண்ணல பாப்பா. அடுத்தது நியாயாசனத்தில் உட்காந்துருந்த பிலாத்துக்கு அவன் மனைவி வச்சு எச்சரிக்கை கொடுத்த வசனத்தை பார்த்தீங்க. இப்போ லாஸ்ட் பார்ட், தொடர்ந்து மனசை கடினப்படுத்தி பரலோகத்துக்கு விரோதமாக செயல்படுறவங்களுக்கு இயேசு மனம் திரும்புதலின் ஆவியை எடுத்துருத்தார். யூதர்களின் தலைவர்கள் மனம் திரும்ப இயேசு அனுமதிக்கவில்லை. அதாவது கடைசியில் வந்து சொல்கிறாங்க போர்ச்சேவர்கள், தூதன் வந்தான், திறந்தது கல்லறை திறந்தது, அவர் அங்கே இல்லை, உயிரிழப்பிட்டார். உடனே அவங்க சொல்கிறாங்க இதை வந்து இப்படி மாற்றி சொல்லுங்கிறாங்க. ஆமாம், இப்போது இதே போல் பாஸ்டர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, இவங்க பார்த்துட்டு வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரி வந்துட்டு அப்படிங்கும்போது அவங்க வந்து அப்போ மனம் திரும்பியிருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா அங்கே மனம் திரும்புதலின் ஆவி அவங்களுக்கு தரப்படலை. வந்து சொன்ன உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த விவரத்தை அவர்கள் மூப்பருடைய கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு லஞ்சமும் கொடுக்குறாங்க. தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே பொய் சொன்னார்கள். இந்த பொய் பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. ஆமாம், அப்போ அவங்களுக்கு அந்த மனம் திரும்புதலின் ஆவியை எடுத்துட்டாரு, அதனால அவங்க பொய்யை விட்டு திரும்பலை.
பொய்யே கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பக்தி விருத்தி என்ன? பக்தி விருத்தி என்ன? இப்போ பாஸ்டர்களுக்கு அவர்கள் விசுவாசிகளுக்கு தொடர்ந்து ஏசப்பா எச்சரிக்கை கொடுக்குறாரு, தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதை நீங்கள் மனம் திரும்புங்க, தசம பாகம் காணிக்கங்கிற அந்த பொய்களெல்லாம் விட்டுட்டு வெளியில் வாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க வந்து ரெடி இல்லை, அவங்க ரெடி இல்லை. ஆமாம், ரெடி இல்லை. ஆமாம், மற்ற அதனால் இப்போ ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க சொல்கிறாரு. ஏழு சபைக்கும் அவர் சொல்லியிருக்கிற ஒரே வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஏழு சபைக்கு இதே வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இது கடைசி சபைக்கு கொடுத்த, லவோதிக்கேய சபைக்கு கொடுத்த வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதுகின்றார். கடைசி நாட்களில் இயேசுவோட பிள்ளைகள் காதை பிசாசு செவிடாக்கிடுவான், கண்ணையும் குருடாக்கிடுவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்கு முந்தின வசனங்களை கண்ணை குருடாக்கியிருப்பான்னு இருக்கிறாரு. இது வந்து ஸ்டாண்டர்ட், அவன் பண்ணுறது காதை செவிடாக்கியிருக்கிறான். இப்போ இந்த சபை போதகர்கள் எல்லாம், கட்டட சபை போதகர்கள் எல்லாம் இயேசுவுடைய ஆட்களா இல்லை அந்தி கிறிஸ்து ஆவியினால பிடிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற டீச்சிங்கை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். அதில் அவர் இப்போ காமிச்சிட்டாரு, இவங்க இயேசுவோட வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு மாம்சத்தில் வராத கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றதுனால அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்தி கிறிஸ்து ஆவின்னு வசனத்தை வச்சு விளக்கியிருக்கிறாரு. மாம்சத்தில் வராத கிறிஸ்துவை பற்றி, அதாவது பழைய ஏற்பாட்டை பற்றி பிரசங்கம் பண்ணி, நியாயப்பிரமாணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மகா உபத்திரவ காலத்தில் பாதுகாப்பு இருக்கும்னு ஏசப்பா எங்கேயாவது சொல்லியிருக்காராம். வெளிப்படுத்தல் 3:10 கிளீனாக சொல்லுது, அவருக்காக பாடுபட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் பாதுகாப்பு உண்டு. இவங்க பாடுபடக்கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை பிரசங்கம் பண்ணுறவங்க, ஜனங்களையும் பழைய ஏற்பாட்டை பிரசங்கம் பண்ணி தசம பாகம் காணிக்க ஓய்வு நாள் உண்டுன்னு பொய் சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னைக்கு வரைக்கும் பாடுபடுறதுக்கு பிரியம் இல்லாதவங்க, சபையை பாடுபடுறதுக்கு இயேசுக்காக பாடுபடுறதுக்கு வழி நடத்தாத வஞ்சிக்கிறாவி பெற்றவங்க, இப்போ இவங்க சோதிக்கப்படணும். இவங்க சோதிக்கப்படவே இல்லை, அநேக பாஸ்டர்கள் சோதிக்கப்படவே இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் போனால் சோதனை கிடையாது, கிறிஸ்துவின் வசனத்தை நிமித்தம்தான் சோதனை வரும். கிறிஸ்துவின் வசனம் இல்லாமல் பழைய ஏற்பாட்டு சங்கீத நீதிமொழிகள் வசனம் பிரசங்கம் பண்ணால் சோதனை வராது, ஏன்னா அவங்க பிசாசுக்கு தோழர்கள், சோதிக்க மாட்டான். பிசாசு வந்து வசனத்தின் நிமித்தம்தான், இயேசு ராஜ்யத்தின் வசனத்தின் நிமித்தம்தான் இடரல் வரும், இடரமும் துன்பமும் வரும். மத்தை 13:19, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கும் போது, 21 வசனத்துல ராஜ்யத்தின் வசனத்தின் நிமித்தம் இடறுதலும் துன்பமும் வந்த உடனே ஓடி போயிடுவாங்கிறாரு. அப்போ இயேசுடைய வசனத்தை எவன் பின்பற்றினாலும் இடறுதல் வரும், துன்பம் வரும், நஷ்டம் வரும், அவமானம் வரும், பெர்சிக்யூஷன் உண்டுன்னு இயேசப்ப சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பழைய ஏற்பாட்டை இவங்க போதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்தி கிறிஸ்து ஆவி நம்ம இருக்குன்னு வசனங்கள் மூலம், அந்த யோவான் கொடுத்த வசனங்கள் போல நம்ம காமிச்சிருக்கோம்னா, இவங்க இயேசுடைய வசனத்தினால இவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்லை. ஏன்னா இவங்க இயேசுவோட வசனத்தை போதிக்கல. இவங்களுடைய விசுவாசிகளோ பழைய ஏற்பாட்டை பின்பற்றி, இவங்களுக்கு விசுவாசிகளுக்கு பாஸ்டர் தான் தெய்வம், அவங்க தான் அவர் இவங்க இருதயத்தில் இருக்கிறது இயேசு கிடையாது, இவங்க இருதயத்தில் இருக்கிறது பூரம் தேவன் போல வீட்டிருக்கிறது பாஸ்டர்கள் தான். அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போயிட்டு வந்தால் போதும், தசம பாகம் கொடுத்தா போதும், நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இருக்கிறாங்க. அவங்களும் இயேசுவோட வசனத்தை படிக்கிறது கிடையாது, பின்பற்றுறது இல்லைனால அவங்களும் பாடுபடலை. இப்போ இந்த ரெண்டு தரப்பினருக்கும் மகா உபத்திரவ காலத்தில் பிரச்சனை வருமா வராதா, ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணுறது. இவங்களை அக்கினியினால் சோதிக்க வேண்டியது இயேசுவுக்கு அவசியம், மார்க்கு 9:49. அதனால் இந்த மொத்த கூட்டமும், பாஸ்டர்கள் கூட்டம், அவங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை விசுவாசிகள், இவாஞ்சலிஸ்ட், தீர்க்கு தரிசிகள், அவ்வளோ பெரிய மொத்தமாக எதுக்குள்ளே அனுப்புகிறாரு, இந்த மகா உபத்திரவத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. அங்கே அக்னினால் இவங்களை சோதிக்கிறாரு. இதில் பொழைச்சி வர்றவன் பரலோகம் வருவான். பொழைச்சி வர்றவன்னா நிற்கணும், இயேசுக்காக நிற்கணும். இயேசுவோட வசனம் உள்ளவங்க மட்டும்தான் நிற்க முடியும்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். இவங்களுக்கு இயேசுவோட வசனமே தெரியாது. இப்போ மாதம் ஏதாவது படிக்கணும், இல்லை உபத்திரவத்தில் இருக்கும்போதே இயேசுவோட வசனத்தை படிச்சுட்டாங்கன்னா நிற்பாங்க. எத்தனை பேர் பிழைப்பாங்க, எத்தனை பாஸ்டர்ஸ் பிழைப்பாங்க, எத்தனை விசுவாசி அவங்களோட விசுவாசிகள் பிழைப்பாங்கன்னு தெரியாது. அதை ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இதுதான் வசனம், இவர்கள்
மகா உபத்திரவத்துக்குள்ளே கண்டிப்பாக இவங்க அனுப்பப்படுகிறாங்க. ஏற்கனவே மகா உபத்திரவத்துக்குள்ளே போயிட்டாங்க. கட்டட சபை பாஸ்டர்களும் விசுவாசிகளும் மற்றவர்களோடு சேர்த்து மகா உபத்திரவ காலத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதனால தான் இவங்களும் மற்றவங்கள போலவே கொரோனா ஐசி வார்டில் போய் மாட்டிக்கிறாங்க, சாகுறாங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஆஸ்பத்திரிகளுக்கு போட்டு அழுகிறாங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுன்னு எதை பார்த்து கொடுக்க மாட்டேங்காங்க. ஒன்று பாஸ்டர் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஆஸ்பத்திரி கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு புரஜாதி எனக்குள்ள அவ்வளோ வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உபத்திரவத்துக்குள்ளே ஏற்கனவே இவங்க மாட்டியிருக்காங்க, மாட்டிட்டாங்க. அந்த உபத்திரவம் ஏன் அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இயேசு நீதி உள்ளவர். இப்போ கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன், தப்பிக்க விருப்பப்படுறவன் தப்பிக்கொள்ளணும், அவ்வளோதான். நாங்கள் அப்படியே தான் போகிறோங்கிறவங்க, அது அவங்களோட இஷ்டம். இயேசுவோட வசனம் ஒருபோதும் போய் சொல்லாது. அவர் எச்சரிக்கை கொடுக்க துவங்கிட்டாருன்னா டேஞ்சர்னு அர்த்தம். நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது பேதர் வச்சு சொன்னார். இது ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே. நிறைய பாஸ்டர் செத்துக்கிட்டு இருக்காங்க, உலகம் முழுக்க செத்துக்கிட்டு இருக்காங்க கொரோனாவில். இன்னும் மோசமாகும். தப்பிக்கிறவன் இப்போ தப்பிச்சுக்கணும். இயேசுவோட வசனம் தான் புகலிடம். இயேசுவோட வசனத்துக்கு வெளியில் ஒன்றுமே கிடையாது. யாருக்கும் புகலிடம் கிடையாது, எனக்கும் தான். அதனால் சகோதரே சகோதரிகளை விழித்து கொள்ளுங்கள், காதை திறந்துக்கோங்க. இயேசுவோட வசனத்துக்குள்ளே அந்த பாதுகாப்புக்குள்ளே ஓடிவாங்க. கர்த்தர் இயேசு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.